தாய் மொழி மூலம் கல்வி கற்பது என்பது அத்தியாவசியமான ஒரு விஷயம். குறைந்தபட்சம் ஆரம்ப வகுப்புகளில் என்பது உளவியல் ரீதியாக மாணவர்களின் கல்வி வளர்ச்சியில் ஒரு அடிப்படை அம்சம். அதனால்தான் நாங்கள் தேசிய பாடசாலைகளிலே ஆரம்ப வகுப்புகளை ஆங்கிலத்திலே ஆரம்பிப்பதில்லை. ஆனால் சில பாடசாலைகள் இப்பொழுது எல்லோரும் ஒரு ஆங்கில மோகம் எல்லோருக்கும் மத்தியிலும் இருக்கிறது. இப்போ சாதாரண வருமானம் குறைந்த குடும்பங்களிலும் தங்களுடைய குழந்தைகளை ஆங்கிலத்திலே படிப்பிக்க வேண்டும் என்பதற்காக இப்போ சர்வதேச பாடசாலைகளிலே கொண்டு போய் சேர்க்கிறார். அண்மையிலே நடந்த கணக்கெடுப்பின்படி கொழும்பில் மாத்திரம் முஸ்லிம்களில் 10,000 மேற்பட்ட மாணவர்கள் சர்வதேச பாடசாலைகளிலே கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார். 10,000 என்பது ஒரு சாமானியமான ஒரு கணக்கு அல்ல. கொழும்பு மாவட்டத்தில் நினைக்கணும் 20 முஸ்லீம் பாடசாலைகள் தான் இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த 20 மேலே கிட்டத்தட்ட இங்கே 20 மேலே சர்வதேச பாடசாலைகள், அதுக்கு மேலே இருக்கலாம்னு நினைக்கிறேன். மூல முடுக்கில் எல்லாம் இப்போ சர்வதேச பாடசாலைகள் தொடங்கியிருக்கிறார்கள். ஏனென்றா ரெண்டு விஷயம் உண்டு. இருக்கிற அரச பாடசாலைகளிலே கல்வி கற்பதற்கு பின்வாங்குகிற ஒரு நிலைமை, ஏனென்றால் அதனுடைய தரம் போதாது. இன்னும் கொஞ்சம் இன்னும் பெரிய தரமான பாடசாலை, இப்போ சூழ இருக்கிற பாடசாலைகள் கொழும்பு ராயல் கல்லூரி, சென்ட் பிரிஜர்ஸ், பிஷப்ஸ், மெத்தடிஸ்ட், இந்த பாடசாலைகள் எல்லாம் இந்த பக்கத்திலே இருக்கிற பாடசாலைகள். ஆனால் இந்த பாடசாலைகள் ஒப்பிடுகிற போது ஒரு பெரிய சவால் இவ்வாறான பாடசாலைகளுக்கு இருந்தும் இருந்து வருகிறது. மாணவர்களுடைய தரமான மாணவர்களை உட்சேற்பது என்பது பிரச்சனை. எனவே இவற்றையெல்லாம் முகம் கொடுத்து கொண்டுதான் இந்த பாடசாலையை நாங்கள் வளப்படுத்த வேண்டும். பகுதி நேர வகுப்புகளை நடத்தியாவது இந்த பாடசாலையின் கல்வி தராதரத்தை உயர்த்தலாமா என்பது குறித்தும் இங்கிருக்கிற அரசியல்வாதிகள் தீவிரமாக சிந்தித்து ஒரு சில நடவடிக்கைகளை எடுத்து வந்தார்கள். மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக இதை எதையெல்லாம் செய்யலாம் என்பதை பற்றி அடிக்கடி பேசிக் கொண்டிருந்தாலும் வெறும் அரசியல்வாதிகளால் மாத்திரம் இதை சாதிக்க முடியாது. ஆசிரியர்கள் ஒத்துழைக்க வேண்டும். நாங்கள் படித்த காலங்களில் நிறைய வெளியூர் ஆசிரியர்கள் தான் எங்களுக்கு படிப்பித்தார்கள். யாழ்ப்பாணத்திலிருந்தெல்லாம் வந்து ஆசிரியர்கள் எங்களுக்கு படிப்பித்திருக்கிறார்கள். பகுதி நேர வகுப்புகளை இலவசமாக நடத்துவார்கள். நான் என்னுடைய தமிழை விருத்தி செய்தது கூட யாழ்ப்பாணத்திலிருந்து வந்து எங்களுடைய ஊர்களிலே படிப்பித்த ஆசிரியர்கள். எனக்கு விஞ்ஞானம் கற்பித்தவர், எனக்கு தமிழ் கற்பித்தவர், கணிதம் கற்பித்தவர் எல்லோரும். என்னுடைய விஞ்ஞான ஆசிரியர் சுப்பிரமணிய ஐயர், அதே போல் எனக்கு கணிதம் கற்பித்தவர் அந்த நேரம் ஃபிலிப் நேரி என்று, அவரும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர். பாடசாலை முடிந்த பிறகு வீட்டுக்கு அழைப்பித்து எங்களுக்கு இலவசமாக படிப்பிப்பார்கள். இப்படி ஒரு ஒரு கலாச்சாரம் அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் இப்போ இதெல்லாம் மாறிப்போய் வெளியூர் ஆசிரியர்களே இல்லை. ஏன்னா அவர்களுக்கு இப்போ இந்த வாழ்க்கை தரத்தோடு வீடு கொடுக்க முடியாது, வெளியூரில் படிப்பிக்க இயலாது ஆசிரியர்களுக்கு, அப்படியான பிரச்சனை. இப்படி பலவிதமான சவால்களுக்கு மத்தியில் தான் எங்களுடைய இலவச கல்வி முறை என்று உருவாக்கியிருக்கிற பல சவால்களை நாங்கள் எதிர்கொண்டு கொண்டு வருகிறோம். இந்த நிலைமையில் இந்த பிரதேச பாடசாலைகளிலே ஒரு படிப்படியாக ஓரளவுக்காவது கடந்த காலங்களை விடவும் ஒரு முன்னேற்றமான தரத்தை எட்டியிருந்தாலும் இதை விடவும் கூடுதலான இடத்தை பிடிப்பதற்கு பாடசாலையின் இடவசதிகள் கொஞ்சம் விரிவுபடுத்தப்பட வேண்டும், பௌதிக வளங்களை கூட்ட வேண்டும். அதே நேரம் இங்கு கற்பித்தல் செயல்முறைகளிலும் கொஞ்சம் ஏதாவது மாற்றங்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். இதை பற்றி கொஞ்சம் தீவிரமாக ஆராய்ந்து இந்த கற்பித்தல் செயல்பாடுகளிலே இவற்றையெல்லாம் நாங்கள் மாற்றமாக செய்யலாம் என்பதை பற்றி ஆலோசிக்க வேண்டும். இந்த கற்பித்தல் செயல்பாடுகளில் ஆசிரியர்கள் மாணவர்களுடைய வீட்டுச்சூழல் சம்பந்தமாகவும் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக கவனம் எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அது மிச்சம் கஷ்டமான விஷயம், லேசான விஷயம் அல்ல. ஆசிரியர்கள் வீட்டுக்கு போய் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு யாரும் அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் மிக சிநேகபூர்வமாக பெற்றோர்களோடு பேசித்தான் இவற்றை நாங்கள் சரி செய்ய வேண்டும். இன்று இருக்கிற இந்த இயந்திர வாழ்க்கையோடு ஆசிரியர்கள் படுகிற கஷ்டங்களுக்கு மத்தியில் அவர்களுக்கு மேலும் சுமையை சுமத்துவதான விஷயம் அல்ல. ஆனால் கற்பித்தல் செயல்பாடுகளிலே சில நவீன உத்திகளை உபாயங்களை உட்புகுத்தித்தான் நாங்கள் இவ்வாறான பிரதேசங்களிலே ஒரு கணிசமான மாற்றத்தை உருவாக்க முடியும். அதற்கு நலன் விரும்பிகள், ஆசிரியர்கள் எல்லோரும், பழைய மாணவர்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு சில புதிய உபாயங்களை பற்றி சிந்தித்தாக வேண்டும் என்பது
மிக அவசியமாக இருக்கிறேன். சில நாடுகளிலே நான் அவதானித்த சில அம்சங்களை பற்றி தான் நான் பேசிக்கொண்டேன். சில நாடுகளில் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள், ஆசிரியர்களுக்கு ஒரு வேளை உணவு மாணவர்களை வீட்டிலே கொடுக்க வேண்டும் ஒரு பழக்கத்தின் அடிப்படையில். ஏன்னா அவர்கள் போய் அந்த வீட்டில் உணவு பண்ணுறது மாத்திரமல்ல, பெற்றோரோடு கலந்து பேசி சுற்றுச்சூழல் சம்பந்தமாக, குடும்ப சூழல் சம்பந்தமாக பேசி அது பண்ணுற தெளிவை பெற்றுக்கொள்வது, இந்த மாணவர்களை வழி நடத்துவதற்கு இன்னும் சிறப்பான ஒரு அணுகுமுறையாக இருக்கும் என்பது இந்த கற்பித்தல் செயல்பாடுகளிலே சில நாடுகளில் கடைபிடிக்கின்ற உபாயங்கள். இவற்றை பற்றியெல்லாம் சிந்திப்பது மாத்திரமல்ல, எங்களால் முயன்ற இயன்ற வகையில் வளங்களை கூட்டிக் கொடுப்பதும் அவசியம் என்பதையும் நினைவுறுத்தியவனாக